ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கர்ணை. பாஜக வேண்டாங்கிறது தான் அங்கே அதிமுகவில் வந்து டாமினண்டாக இருக்குது. எடப்பாடி ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், பாஜக சரண்டர் ஆக மாட்டாருங்கிறது. சசிகலா அம்மையார் பிரசனரா பாஸ்டா எல்லாரும் என்கிட்ட வாங்க, அன்னைக்கு அமாங் யூக்கல் மோர் யூக்கல்னு அவங்க காலில் எல்லாரும் வந்து விழுந்த மாதிரி எல்லாரும் என் காலில் வந்து விழுந்தன்னு அவங்க. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பண்ணிருந்தா ஒன்லி மில்கி மிஸ்ட். இணைப்பு வேணும்னும் பாஜக வேணும்னும் ஒரு கூட்டம் இருக்கு உள்ளுக்குள்ளேயே. வேலுமணியிலிருந்து தங்கமணியிலிருந்து ஒரு தரப்பு வந்து, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு தரப்பு இருக்காங்க. நான் எடப்பாடி கிட்ட சொல்றேன், உங்ககிட்டயே நான் என்ன சேர்த்துக்கிட்டு கேட்டேன், நீங்க யார் என்ன சேர்க்குதுக்குன்னு அவர் எடப்பாடியை கேட்கிறார். ஓபிஎஸ் நீக்கினதும் நாடார்கள் பொறுத்தவரை ஜாதி கடந்து சசிகலா தினகரனை எதிர்த்த நாடார்கள். அதை பற்றி அண்ணாமலைக்கு கொஞ்சம் கவலை இல்லை. நீங்க சாகுங்க, பிழைங்க, உழைங்க, என்ன வேணாலும் உங்க விருப்பம். ஆனா 26ல போடுற கணக்கே பலிக்குமா சார் அண்ணாமலைக்கு? எடப்பாடி பழனிசாமியை தள்ளிக்கிட்டு ஒரு அதிமுகங்கிறது தான் மற்றவங்களோட நோக்கமாக இருக்குது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1-1 கொண்டு வந்தால் தான் திமுக தோக்கடிக்க முடியும். 26ல 1-1 இல்லைன்னா 29ல 1-1 தானே வந்துட்டு போகுது. இப்போ நாம் தமிழர் சீமான் அவர் மிக கடுமையாக பிஜேபி ஏற்றுட்டு இருக்கிறாரு, ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ஒரு இதெல்லாம் எனக்கே. ஸோ அந்த கம்யூனிட்டியை எடுத்து எடப்பாடியை பலவீனப்படுத்தினா தான் பாஜக அங்கே ரெண்டா இடத்துக்கு தெளிவாக வர முடியும். நடிகர் விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு 2% 3% என்ன பிரித்தாலும் கூட அது 29ல மோடிக்கு சாதகமாக வருங்கிறது தான். இது வந்து அதிமுகவை நீங்கள் தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வர்ற அளவுக்கு என்ன பலமான கூட்டணி அங்கே இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். ஒரு தலித் முதலமைச்சராக ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். இன்னொரு பக்கம் உதயநிதி துணை முதலமைச்சராவது என்பது பழுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டம், திருப்பூர் பிரகடனம் அப்படின்னு சொல்லி அரசியல் களம் கொஞ்சம் பரபரப்பாக மாறியிருக்கு. அதை பற்றி பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கின்றார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் கலை. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் கலை, நல்லா இருக்கீங்களா? ஒரு பரபரப்பு இப்பதான் எட்டி இருக்கு அரசியல் களம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டம், இது வந்து ஒரு உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய அந்த கூட்டத்தை ஒத்தி வச்சுட்டு உடனே அவசர செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறதுக்கு அவங்க முடிவெடுத்தாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது மாவட்ட செயலாளர்கள்னு சொன்னால் அவங்க தங்களுடைய குமுறல்களை வெளிப்படையாகவே சொல்லிடுவாங்க. அதில் பல அம்சங்கள், இப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒவ்வொரு ஆதங்கங்கள் இருக்கும், அதை வெளிப்படையாகவே சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் வந்து சில பகுதிகளில் பாஜக வந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற பகுதி இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் தென் மாவட்டங்களில் பாஜக இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பட் வடதமிழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் மத்தியில் அது அந்த மேட்டர் அந்த அளவுக்கு இல்லை, அவங்க பாஜகவை மைனஸ்ன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதிமுக முன்னாடி பாஜக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற கட்டத்தில் இருந்ததா சார்? இல்லை, அது ஏரியா வைஸ் இருக்கு. இப்போ தலைவர் சுந்தரன் இருக்கிறாரு, 4% அங்கே வாக்கெடுத்திருக்கு. அவருக்கு கன்னியாகுமரி தொகுதியில் ஒரு கூட 6-7 எடுத்திருப்பாங்க. அப்போ அவர் எப்படி ஜெயிப்பார் அதிமுக நம்பி? கிருஷ்ணமுரளி இருக்கார் கடையநல்லூரில், எப்படி ஜெயிப்பார்? அம்பாசமுத்திரத்தில் எஸ்கியூசிபியாக இருக்கார், எப்படி ஜெயிக்க முடியும்? மான்ராஜ் எப்படி ஜெயிக்க முடியும் ஸ்ரீலிபுத்தூரில்? அப்போ இந்த பகுதியில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே வேளையில் நீங்கள் பாமக 9 தொகுதியில் இண்டியே வந்து கீழே போயிருக்குது. இங்கே வந்து ஒன்றும் பெரிய நெசிட்டி இல்லை, வந்தால் கூட அது பாதிப்பு ஏற்படுங்கிற எண்ணம் சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் ராமநாதபுரத்தில் 9% வாக்கெடுத்த இடத்துல எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? தேனியில் 13% வாக்கெடுத்த இடத்துல எப்படி ஜெயிக்க முடியும்? தென் சென்னையில் எப்படி ஜெயிக்க முடியும்? மத்திய சென்னையில் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் வந்து கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரல, சிதம்பரத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரல, விழுப்புரத்தில் இல்லைன்னு சொல்ல வரல, சேலத்தில் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தமிழகம் வந்து 10.5% இடஒதுக்கீட்டுக்கு பிறகு, தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்துக்கு பிறகு, அருந்ததியரை பாஜக முதல் முதல் ஒரு கட்சியில் மாநில தலைவர் பதவி வழங்கின பிறகு, வேலி யாத்திரை, கற்பர் கூட்டம், பல இஷ்யூஸ் வந்த பிறகு தமிழகத்தோட அரசியல் இது வந்து ஒவ்வொரு ஏரியா வைஸாக பிரிஞ்சு கிடக்குது.
அப்போ பாஜக கூட்டணிக்கு தேவைன்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அதிமுக நினைக்கிறாங்க, திருநெல்வேலி நினைக்கிறாங்க, தூத்துக்குடி நினைக்கிறாங்க, ராமநாதபுரம் நினைக்கிறாங்க, தேனி நினைக்கிறாங்க, தென்காசி மாவட்டம் நினைக்கிறாங்க, மதுரை நினைக்கிறாங்க. ஏன் மதுரையில் அதிமுக ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட், ஒரு லைட் வெயிட் பிஜேபி கேண்டிடேட் மூணா தள்ளிட்டார்னா பிஜேபிக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது. ஸோ இந்த இடங்களில் பிஜேபி என்டிஏ இன்டாக்டாக வச்சு தங்களை வளர்த்துட்டு போகிறதுக்கான அரசியல் நடவடிக்கைகளை அவங்க முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு வந்து தங்களோட சுய அரசியலுக்காக பாஜக தேவை. அதே வேளையில் ஜெயக்குமார் நான் ஓட ஆரம்பித்த போதே ஒரு 30,000 ஓட்டு திமுக ஏறி போயிடுவாங்க, அப்போ எனக்கு 30,000 காம்பன்சேட் பண்ணி தான் எனக்கு பாஜக கூட்டணி இருந்தால் என்னால் முடியும்னு அவர் வேண்டாங்கிறாரு. சி வி சண்முகம் வேண்டாங்கிறாரு. கேபி முனுசாமி ஒரு ரெண்டு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இருந்தாலும் கூட மொத்தத்தில் வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு அவர் போகிறார் எடப்பாடி கூட சேர்ந்து. அப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, பாஜகவோட கூட்டணி போனால் அதன் இமேஜ் போயிடும் நினைக்கிறாரு. ஸோ யாருக்கும் தங்களோட இமேஜ் தான் மெயின், தங்கள இமேஜ் போனால் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கணும். அப்போ பாஜகவோட கூட்டணி போனால் சிஎம் போஸ்ட் கிடைக்கும்னா இமேஜை விட்டு கூட அவர் அந்த இடத்துல போயிடுவார். பாஜகவோட கூட்டணி போனால் அவர் என்ன நினைக்கிறாரு, 2001 கலைஞர் தோத்த மாதிரி 18% கிறிஸ்டின் முஸ்லீமும் அப்படியே எதிரணிக்கு போயிடும், 2006 ஜெயலலிதாமையார் தோத்த மாதிரி 18% கிறிஸ்டின் முஸ்லீமும் அப்படியே எதிரணிக்கு போயிடும், 2021 இவர் 5.5% ஓட்டில் தோத்த மாதிரி 18% கிறிஸ்டின் முஸ்லீமும் அப்படியே முக ஸ்டாலின்கிட்ட நின்றோம். அவங்க வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க, சீமானையும் பார்க்க மாட்டாங்க, புதுசாக வராரா பழசாக இருக்கிறாரான்னு யாரையும் பார்க்க மாட்டாங்க. பிஜேபியோட பெரிய அலையன்ஸை தோக்கடிக்கிறதுக்கு அப்படியே ஸ்டாலின் பக்கம் போயிடுவாங்க, அப்போ வெற்றி பெற முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. இது எடப்பாடி சிஎம் ஆகுதுக்கு பாஜகவோட கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தனக்கு எதிர்ப்புன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ரொம்ப லோவாக இருக்கு பாஜக, லோவாக அதிமுக ஒரு இடத்துல பாஜக நின்று தப்பிடலான்னு ஒரு 30-40% அதிமுகன்னு நினைக்கிறாங்க. இதுதான் அதிமுகவில் உள்ள பிரச்சனை. பாஜக பொறுத்தளவில் பாஜகவோட சேர்ந்தால் முடிவெடுக்கிறது தொண்டர்கள் முடிவெடுக்க முடியாது, தலைவர் தான் முடிவெடுக்க முடியும். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இமேஜ் பாதிக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு இமேஜ் பாதிக்கக்கூடிய ஒன்றை அவர் செய்ய மாட்டார். இதுதான் பாஜகவுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். இல்லை, நீங்களே சொன்னீங்க ஒரு சில பேருடைய அந்த சுயநல அரசியல், அங்கே ஜெயிக்கணும்னா பாஜகவுடைய சப்போர்ட் தேவைன்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காக பாஜகவுடைய சேரணும் அப்படிங்கிற முடிவை கண்டிப்பாக இபிஎஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரோட இமேஜ் அவர் தக்க வச்சுக்கணும், அடுத்து வாக்கு சதவீதம் பாஜகவோட சேர்ந்தா தனக்கு வந்து போயிடும், மைனாரிட்டி ஓட்டு போயிடுங்கிறதுல அவர் தெளிவா ரொம்ப தெளிவா இருக்காரு. தொண்டர்களும் அதை தானே விரும்புறாங்க. ஆமா, அதான் விரும்புறாங்க. பொன்னையன் வச்சு அதான் பேசுறாங்க. ஸோ பாஜக வேண்டாங்கிறது தான் அங்கே அதிமுகவில் வந்து டாமினண்டாக இருக்குது. எடப்பாடியும் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், பாஜக சரண்டர் ஆக மாட்டாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவரே சொல்லிட்டார், 26 கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா பாஜகவோட இருந்தால் சட்டமன்றத்துக்கு ஜெயிக்க முடியாது. 2001 கலைஞர், 2006 ஜெயலலிதாமையார், 2021 எடப்பாடி பழனிசாமி. அப்போ நான் சிஎம்மா வராமல் ஒரு வியூகத்தை பண்ணி எனக்கு என்ன லாபம்னு அவர் நினைக்கிறார். சரி, இந்த விஷயத்தை இப்ப அவசர செயற்குழு கூட்டத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணையுமா அப்படிங்கறது அது அவ்வளவுதான். அடுத்த கட்டமா வேற என்ன பேசுறதுக்கு, இணைப்பு அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்குதா அதிமுகவுக்குள்ளே? இணைப்புன்னு சொன்னா பொது வழியில இணைப்புன்னு தொண்டர்கள் விரும்புறாங்க, ரெண்டு சைடு இருக்கவங்களுமே விரும்புறாங்க. அதிமுகங்கிற கட்சி வீணா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கவங்க விரும்புறாங்க. ஆனா உண்மையான பொசிஷன் என்னன்னா, சசிகலா அம்மையார் பிரிசனரா பாஸ்டா எல்லாரும் என்கிட்ட வாங்க, அன்னைக்கு அமாங் யூக்கல் மோர் யூக்கல்னு அவங்க காலில் எல்லாரும் வந்து விழுந்த மாதிரி, பிஎஸ் பாண்டியன், கேபி முனிசாமி ஒரு சிலர் தவிர எல்லாரும் வந்து விழுந்த மாதிரி, எல்லாரும் என் காலில் வந்து விழுங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. இதுதான் சசிகலா அம்மையாருக்கு ஸ்டாண்டாக இருக்குது. அடுத்து ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் அதிமுகவை தொண்டர்கள் இழக்க மாட்டு பிடிப்பேன், சட்ட போராட்டத்தில் பிடிப்பேன், என் கையில் இயற்கையில் காட்ஸ் கிரேஸ் வந்து சேரும்னு அவர் நிற்கிறாரு. நான் எடப்பாடிகிட்ட சொல் உங்ககிட்ட நான் என்ன சேர்த்துக்கிட்டுன்னு கேட்டேன், நீங்கள் யார் என்ன சேர்க்கறதுக்குன்னு அவர் எடப்பாடியை கேட்குறாரு. அப்போ அவருக்கு தொண்டர் மத்தியில் ஒரு இமேஜ் இருக்குது, அது ஆர்கனைசேஷன் சப்போர்ட் இல்லாதனால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அவர் போனதுனால தான் 33 இருந்த எடப்பாடி பழனிசாமி 20 போயிட்டார். எடப்பாடியும் 33 இருந்தது 20 போயிட்டார். அதுவும் இந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே 10.5 கொடுத்தனால தான் 20 வந்தது, அல்லது அந்த 20 கூட வந்திருக்காது. ஓபிஎஸ் போன இடத்துல 44 எடுத்த தேனியில் 13 35 மேலே எடுத்த ராமநாதபுரத்தில் 9 மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் ஆதரவில் இபிஎஸ் இருந்தார், நம்ம இபிஎஸ்க்கு அந்த மரியாதை கொடுத்துருவோம், எடுத்த 33 இன்னைக்கு 8. அப்போ ஓபிஎஸ்ஸால்
இரட்டை தலைமையாக இருக்கும்போது இருந்த தென் மாவட்டங்களில் வாஷ் அவுட்டு, நாடார்களும் எதிராக போயிட்டாங்க. அதுக்கு ஓபிஎஸ் நீக்கினதும் நாடார்கள் பொறுத்தவரை ஜாதி கடந்து சசிகலா தினகரனை எதிர்த்த நாடார்கள் ஓபிஎஸ் விஷயத்தில் நியாயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இதில் இதையும் இன்னொன்று நோக்கணும், ஆர்கனைசேஷன் சப்போர்ட் இல்லாமல் ஓபிஎஸ்ஸாலும் தலைவராக நிற்க முடியல, ஒரு சீட்டு தான் நின்னாரு, அதையும் நம்ம மறுத்துட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் பெருசா அவரால் வெற்றி பெற்று தன்னுடைய பலத்தையும் நிரூபிக்க முடியல, வெற்றி பெற முடியல. அதிமுக 9 சதவீதத்துக்கு தள்ளிட்டாரு, அது மட்டும் தான் அவருக்கு, அதாவது அவர் அதிமுகவை இழுத்து போட்டுட்டாரு. அதுதான் இவர் நீக்கினால எடப்பாடி பழனிசாமி முக்குளத்துறை எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டாரு, வன்னியர் அல்லாதவர்கள் எதிர்ப்பையும் கொங்குவேளாளர் அல்லாத எதிர்ப்பையும் அவர் சம்பாதிச்சிட்டாருங்கிறதான் உண்மை. இவர் வந்து இமேஜ் இருக்கு, லீடராக முடியல. ஸோ அந்த சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு, நான் மீண்டும் எமர்ஜ் ஆயிடுவாங்கிற நம்பிக்கையில அவர் இருக்கிறாரு. நம்பிக்கையில இருந்தா கூட ஒன்றிணையணும் அப்படின்னு அவர் தானே அழைப்பு விடுக்கிறார். ராமநாதபுரத்துல தோற்ற பிறகு கட்சி என் பக்கம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில இருந்தாரு. அண்ணாமலை அவர்களும் வந்து பிரச்சாரத்தின் போது நீங்க பாருங்க, ரிசல்ட் வந்ததற்கு பிறகு ஓபிஎஸ் மிக பெரும் தலைவராக விஸ்வரூபம் எடுப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதப்ப பிரச்சார பேச்சா எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் அதற்கு பிறகு அவர் அழைப்பு விடுத்தது ஓபிஎஸ் தான், ஒன்றிணைய வேண்டும்னு. அப்ப அவருக்கு தன்னோட பலம் இதுக்கு நம்ம தனியா நின்னா வேலைக்கு ஆகாது, அப்ப நம்ம வந்து அதிமுக கொடி சின்னம் ஒருங்கிணைப்பாளர் பதவி இருந்தாதான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இருக்குங்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு. பட் அவர் நோட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, உங்க தலைமையில எந்த காலமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை தள்ளிக்கிட்டு ஒரு அதிமுகங்கிறதான் மற்றவங்களோட நோக்கமா இருக்குது. அப்போ அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகனா நான் தான்னு அவர் சொல்றாரு. பொது வெளியில ஒன்றிணைன்னு சொல்றவங்க ஒரு தரப்பு, கேசி பழனிசாமி, முடிமன் ராமசாமி, ஜேசிடி பிரபாகரன், பெங்களூர் புகழேந்தி, இப்படி ஒரு தரப்பு சொல்றாங்க. இந்த எண்ண ஓட்டத்தில் தொண்டர்களும் இருக்கிறாங்க. பன்னீர்செல்வமும் எடப்பாடி அல்லாத அதிமுகவுக்கு தான் இருக்கிறாரு. சசிகலாமையார் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாப்புல. தினகரன் அதிமுக உருப்படாது, ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்ற சமநீதி சூறையாடக்கூடிய ஒரு வில்லங்கிட்ட போய் ரெட்டை இலை கிடைச்சிட்டு இந்த ரெட்டை இலைக்கு நம்ம வேல்யூ இருக்காதுன்னு அவர் அதிமுக அமமுக வளர்க்க போறேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ மூணுவருக்கு ஸ்டாண்டும் இப்படி இருக்கும் போது இங்க இணைப்புங்கிற பாயிண்டே வராதே. பட் தொண்டர்கள் விரும்புறாங்க அந்த கட்சி அழிஞ்சு போகுதுன்னு நினைக்கக்கூடிய சைதை துரைசாமி, கேசி பழனிசாமி போன்றவங்க அதில் ஒரு விருப்பம் இருக்கு, ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் வேணும், ஒரு ஒரு பொலிட் பியூரோ சிஸ்டம் வேணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. இது 2026 மார்ச் வரை இப்படியே தான் ஓடும், நீர்பூத்த நெருப்பா இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளையும் இணைப்பு வேணும்னும் பாஜக வேணும்னு ஒரு கூட்டம் இருக்கு, உள்ளுக்குள்ளையும் பெருசா இல்லை, ஒரு 30-40% பேர் இருக்காங்க. நான் பேரை கூட சொல்லிடுவேன், தலவாய் சுந்தரத்துல இருந்து, கிருஷ்ணமுரளில இருந்து, எசகி சுப்பியாவில இருந்து, மான்ராஜ்ல இருந்து, இவர் வேலுமணியில இருந்து, தங்கமணியில இருந்து ஒரு தரப்பு வந்து, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு தரப்பு இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை எழுப்பிட்டா நம்ம எதிர்காலமே போச்சுன்னு அவங்கெல்லாம் பதறாங்க. அண்ணாமலை ஒரு யங் எனர்ஜெட்டிக் லீடராட்டு நேஷனல் மைண்டட் ஓட்ஸை எடுத்துக்கிட்டு கொங்கு வேளாளர் பிளஸ் நான் கொங்கு வேளாளர் ஓட்டையும் எடுத்து 26ல எமர்ஜ் ஆயிடுவாரோங்கிற அச்சமும் அவங்க மத்தியில் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அண்ணாமலையை பற்றியே கடுமையாக கடிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு தரப்பு அதிமுகவினர். ஸோ இந்த சூழ்நிலை இப்போ எலெக்ஷன் இல்லை, இதில் ஒரு முடிவுக்கே வராது. 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் இது எந்த திசையில் பயணிக்கும். அதிமுகலேருந்து எத்தையோர் பாஜகவுக்கு போவாங்க, பாஜகவிலேருந்து ஒரு சிலர் அதிமுகவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் வட மாவட்டங்களில். இதெல்லாம் 26 சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும். சரி, இப்போ இணைப்புக்கு தடையாக இருப்பது யார் அப்படிங்கிற கேள்விக்கு அங்கங்கே தலைவர்களே தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இணைப்புக்கு தடையாகனா இணைப்புக்கு யாருமே தயாராக இல்லை, இணைய வேண்டியவங்க. இப்போ செல்லூர் ராஜு அவர்களுடைய அந்த பேச்சு அப்படிங்கிற பார்த்தோம் நம்ம, அதாவது அண்ணாமலை வந்து 2026 அப்படின்னா எங்கள் தலைமையில் பாஜக தலைமையில் வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார் அதிமுக வர்றதுக்கு. அதுக்கு இவருடைய அந்த எதிர் வினை அப்படிங்கிறது ரொம்ப காரசாரமாக இருந்தது. அதை பற்றி அண்ணாமலைக்கு கொஞ்சம் கவலை இல்லை, நீங்கள் சாகுங்க, பிழைங்க, உழைங்க, என்ன வேணாலும் உங்கள் விருப்பம், அதை பற்றி அண்ணாமலை கவலையே இல்லை. அண்ணாமலை ஒரிசா மாதிரி, தெலுங்கானா மாதிரி, தென் ஹரியானா மாதிரி, அஸ்ஸாம் மாதிரி பாஜக இவங்க நம்பர் ஒன் கட்சியாக கொண்டு போக விரும்புகிறாரு. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி 2026 அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்க பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ், 26 அந்த ரிஸ்க் அவங்க எடுப்பாங்க. என்டிஏன்னு வரக்கூடியவங்கள்ட்ட வாங்க, மற்றபடி நீங்கள் எங்கள்கிட்ட மோதினீங்களா அவங்கள மூணாவது இடத்துக்கு நாங்கள் தள்ளுவோம். ஏன்னா இப்போவே நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து தேமுதிக வந்து பட்ஜெட்டை ஆதரிச்சிட்டாங்க, இன்னும் அவங்க முடிவெடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து எடப்பாடியை மூணாவது தள்ளிடுவோம். நாம் தமிழர் சீமான் அவர் மிக கடுமையாக பிஜேபி ஏற்றுட்டு இருக்கிறாரு, ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ஒருதெல்லாம் எனக்கே சரி ஓகே, அவர் மிக கடுமையாக பிஜேபி ஏற்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா,
என்ன சூழ்நிலையிலும் எடப்பாடியை வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரவிடக்கூடாது, அவரை மூணாவது தள்ளிடலாங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு நோக்கப்படி அங்கே அதிமுகவுக்குள்ளேருந்தே ஒரு தரப்பு தங்கள்கிட்ட வருவாங்க. அந்த ஸ்பிளிட்டும் அசம்பிளி எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது அதிமுகவை மீறி கொங்கு பெல்ட்டு, நாடார் பெல்ட்டு, டீப் சவுத்து, முக்கலத்தூர் பெல்ட்டு அண்ட் டெல்டா இந்த பகுதிகளில் ரெண்டாவது இடத்துக்கு என்டிஏ வந்துடலான்னு கருதுறாரு. சிட்டியில் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடலான்னு கருதுறாரு. வன்னியர் பற்று மட்டும் 10.5 கொடுத்தனால வன்னியர்கள் விசுவாசமாக இன்னும் ஒரு தடவை எடப்பாடிக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிறது தான் அண்ணாமலைக்கு ஒரு கணக்காட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு காய்களை நிறுத்தி அண்ணாமலை போயிட்டுருக்கிறாரு. இதில் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாவது இடத்துக்கு என்டிஏ வந்துட்டுன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஒன் டு ஒன்ல என்டிஏ மோடி பிரதமர் தான் எல்லாரும் வந்தாகணும். ஸோ அதற்கான இதை பண்ணுறாரு. அந்த அந்த வகையில் தான் நடிகர் விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு 2% 3% கமல்ஹாசன் மாதிரி பிரிக்கிறாரோ என்ன பிரித்தாலும் கூட அது 29 மோடிக்கு சாதகமாக அவருங்கிறத தான் அண்ணாமலையும் பார்க்குறாரு. நானும் டெல்லி பாஜகவுக்கு மோடி விஜய் பிரிக்கிற ஓட்டு 29 நம்மகிட்ட தான் வரோம்ங்கிற புள்ளியில் தான் நானும் கருத்து சொல்லியிருக்கிறேன். அதனால் ஒரு 5 போட்டின்னு சொல்கிறதுன்னு சொன்னால் 29 மோடி இங்கே சாதிக்கணும். 98 வாஜ்பாய் சாதித்த மாதிரி தந்தை பெரியார் மண்ணில் ஒரு கன்னியகுப்த பிராமின் வாஜ்பாய் 98 சாதித்த மாதிரி நீச்சின்னு சொல்லக்கூடிய மோடியாவது 4வது சாதிக்கணும். அதற்கான சூழல் இருக்குது. அதற்கு 29 தான் முக்கியம். 26 ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாலே 29 சாதிக்கலாங்கிறது அண்ணாமலைக்கு நோக்கம். அதை தான் அவர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி 24 முக்கியமில்லை 26 எடப்பாடிக்கு முக்கியமோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு 26 29 தான் முக்கியம். 26 போடுற கணக்கே பலிக்குமா சார் அண்ணாமலைக்கு? ஒவ்வொருத்தரும் சட்டப்பேரவை தேர்தல் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையில தான் போறாங்க. அந்த பலிக்குமான்னு கேட்டால் தெலுங்கானாவில் பலிச்சிட்டு ஒரிசாவில் பலிச்சிட்டு. ஸோ வெற்றி பெற்றவங்களுக்கு எதிராக ஒரு அணி அமைஞ்சு தான் ஆகணும். வாஜ்பாய் தலைமையில் தோற்று போன பாஜக, தோற்று போன பாமக, தோற்று போன மதிமுக, நான் தான் அந்த அணியை உருவாக்குனதுக்கு பெரும்பங்கு வச்சேன். ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டாங்க, சரி அவங்க இப்போ சாட்சி சொல்ல முடியாது. பாமகவை நான் கொண்டு சேர்த்ததுக்கு முக்கிய காரணம் நான் தான், கலைஞர் என்னை திட்டுனது தான் ஆதாரம். அதே மாதிரி தோற்று போன மதிமுக, தோற்று போன பாமக, தோற்று போன சுப்பிரமணியசாமி, தோற்று போன வாழப்பாடி ராமமூர்த்தி, தோற்று போன ஜெயலலிதா, அவங்களே பொறுப்பில் தோத்தாங்க. தோற்றவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெயித்த திமுக தமாக்காவை தோக்கடிச்சாங்க. அப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷன் 2029 வந்ததுன்னா தொடர்ந்து தோத்துட்டு இருக்கக்கூடிய தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக தமாக்கா காங்கிரஸ் கூட்டணியை 29 தோக்கடிக்கலாம். தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றுட்டு தான் இருப்பாங்க. இந்த அணியை வந்து அவங்க விட மாட்டாங்க. வெற்றி பெறுறது வரை அவங்க தொடருவாங்க. திருமாவளவன் கூட இன்றைக்கி கூட்டணி தொடருங்கிறாரு, காங்கிரஸ் கூட்டணி தொடருங்கிறாங்க. அதில் மாற்றமே இல்லை, 100% அந்த கூட்டணி தொடரும். நான் 2024 சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்கிறேன். அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸு. அவங்க வெற்றி பெறுறது வரை அவங்க தொடர்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, வின் வின்னுங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதை விட்டுக்கிட்டு எடப்பாடிக்கிட்ட டெபாசிட் வாங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவங்கள ஒன்றா நின்று தான் தோக்கடிக்க முடியும். என்டிஏ தலைமையில் 26 அமைஞ்சா நல்லது. எப்படினாலும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1-1 கொண்டு வந்தால் தான் திமுக தோக்கடிக்க முடியும். 26 1-1 இல்லைன்னா 29 1-1 தானே வந்துட்டு போகுது. சார், இந்த கூட்டணின்னு நம்ம பேசும்போது என்ன மாதிரியான கூட்டணி வியூகம் வரும் சார்? நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வெற்றி கூட்டணி. அடுத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்க தேமுதிக தான் போகிறதுக்கு பாஜக பக்கம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படி போனால் கூட என்ன பெரிய கூட்டணி பாஜக பக்கம் இருக்க போகுது? விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாரு, சீமான் ஒரு பக்கம் இருக்கிறார், இப்போ பாஜகவும் அந்த லிஸ்ட்டில் தானே வருவாங்க. இது வந்து அதிமுகவை நீங்கள் தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வர்ற அளவுக்கு என்ன பலமான கரியான விகாஸ் பார்ட்டியை விழுங்கினாங்க, லோக்கல் பார்ட்டிஸ் விழுங்கினாங்க. ஓப்பனா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். அதிமுகவில் உள்ள பிஜேபி வேணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் வருவாங்க. அதை பயன்படுத்தி ரெண்டாவது இடம் வந்துட்டாலே 2029 மோடிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நாங்கள் மோடிக்காக சிந்திக்கிறோம், மோடிக்காக நாங்கள் அந்த வியூகங்களை வகுக்கிறோம், எங்கள் சஜஷன்ஸை கொடுக்குறோம், அது ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ அதிமுகவை கலைக்கிறதும் உடைக்கிறதும் தான் இப்போ இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் பாஜகவுக்கு. ரெண்டாவது அதுவும் அண்ணாமலைக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னு எடுத்துக்கலாமா? அண்ணாமலை தமிழிசை நோட்டாக்கீழே கொண்டு போன கட்சியை 3.7% கொண்டு போன கட்சியை 3 பெரிய கட்சியாட்டு மாற்றிருக்கிறாரு. மீண்டும் இன்னும் அதை விட மாற்றுவார்னு எதிர்பார்க்குறாங்க. நாமளே சொன்னோம், கொங்கு வேளாளர்கள் அதிக கேண்டிடேட்டாக எம்பிக்கு போடணும்னு சொன்னோம்.
கொங்கு வேளாளர்கள் நம்ம கருத்தை சொல்லும்போது மோடி கொங்கு வேளாளர்களை முன்னிறுத்தி அண்ணாமலையை குளோரிஃபை பண்ணி அந்த சமுதாயத்தை குளோரிஃபை பண்ணி கொங்கு வேளாளர்கள்ட்டையே எடப்பாடியை பலவீனப்படுத்திட்டாரு. மீண்டும் இன்னும் கொங்கு வேளாளர்களுக்கு அதிக அளவு எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கணும். இப்போ மகாராஷ்டிரா கவர்னராட்டு ஒரு பெரிய ஸ்டேட் கவர்னராட்டு சிபி ராதாகிருஷ்ணனை போட்டிருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டியை எடுத்து எடப்பாடியை பலவீனப்படுத்தினா தான் பாஜக அங்கே ரெண்டாயிரத்துக்கு தெளிவாக வர முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பண்ணணும். இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு, எல்லாம் பொது வழியில் நான் சொல்ல விரும்பலை. மோடி அமித்ஷா நட்டா சந்தோஷிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், குருமூர்த்தி அண்ணாமலைக்கும் அது தெரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன். பல வியூகங்களை வகுத்தவங்க போகிறாங்க. நோக்கம் 2029 மோடி இங்கே சாதிக்கணும். இதுவரை உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றிம்மா. இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.